ஹாய் காய்ஸ், நேற்று நம்மளோட வெயிட் வந்து 75.150 கிராம்ஸ் வந்து இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து எலிப்டிக்கல் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டோம். ஸோ யூஸ்வலாக கூல் ராகி கூல் அதோட வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட லன்ச் ப்ரிப்பரேஷனுக்கு தண்டு, கேரட், முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கலர்ஃபுல்லாக. அதோடு வந்து நம்ம ஒரு மாங்காவும் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா புளி ஊற்றாமல் ஒரு டேஸ்ட்டான சாம்பார் ரெடி ஆயிரும். ஸோ வந்து பருப்பெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி அதோட வந்து போட்டு இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். என் பொரியலுக்கு வந்து இந்த பாவக்காய் வந்து பெரிய பாவக்காயிலே மீடியம் சைஸ் அதுலேயே வந்துருக்கோம்ல. ஸோ அது வந்து கொஞ்சம் பழுக்கிறமா இருந்துச்சு. ஸோ அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து மிளகாய் பொடி போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த காலிஃப்ளவர் ஒரே ஒரு சின்ன பூ தான். ஸோ வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணால் தான் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால ஓகே, நம்மளும் இதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடல மாவு யூஸ்வலாக பண்ணுற மெத்தடு தான். மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் வந்து நம்ம வீட்டில் பண்ணுற மிளகாய் பொடி அண்ட் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக போட்டு சால்ட்டு போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாவெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் அந்தளவுக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து காயில் வந்து இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, கொஞ்சோன்னு தானே. ஸோ எப்போயாவது வந்து எண்ணெயில் போட்ட ஐட்டம் வந்து சாப்பிட்லாம். அதுக்குன்னு வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து டயட்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கல. ஸோ வீட்டில் காமனாக எல்லாருக்கும் பண்ணுறோம் அப்படின்னால அதில் கொஞ்சம் நம்மளை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து நல்லா எண்ணெய் இல்லாமல் ட்ரைன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து எக்கு. ஸோ வீட்டில் 4 பேருக்கு வந்து 4 எக்கு. ஸோ அப்படியே போட்டு இப்போ நம்ம வந்து பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ப்ரிப்ரேஷன் ஓவர். ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட உட்காந்துடலாம். எக்கு அப்புறம் காலிஃப்ளவரில் வந்து ஒரு 4 பீஸ், அப்புறம் பாவக்காய் அண்ட் வந்து நம்ம வரகு ரைஸ் வந்து குக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதோட வந்து நம்ம சாம்பார் வச்சோம் பார்த்திங்களா, நிறையா காய் போட்டு. ஸோ ஒரு 2 கரண்டி வந்து நம்ம சாம்பார் காயும் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சத்தான காய்கறிகள் அதோட எக்கு எல்லாம் சேர்த்து நம்ம ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இந்த லன்ச்லேயே வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீனும் சரி, ஃபைபர், அப்புறம் குட் ஃபேட் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த லன்ச்லேயே வந்து கிடச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஒரு கிளாஸ் அரை கிளாஸ் வந்து நம்ம பால், அதோட வந்து நம்ம சாருக்காக பஜ்ஜி கேட்டுகிட்டே இருந்தாரும் சொல்லி செஞ்சேன். பட் யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காங்க, எப்போ பார்த்தாலும் என்னடா நான் பஜ்ஜி சாப்பிட்றேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து பஜ்ஜி மாவு வந்து இந்த மந்த்லி நம்ம திங்ஸோட வாங்கினோம் அப்படின்னாலே அடிக்கடி வந்து வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வந்துடுது. ஸோ அதனால் நானும் சரி செஞ்சது செஞ்சிட்டோம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 3 பஜ்ஜி சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு சும்மாவே இருக்க முடியாது நிஜமாகவே. ஐயோ நம்ம வந்து இப்படி சாப்பிட்டோமேன்ற ஒரு கில்ட்டியில் வந்து நான் வந்து மாடியில் போய் நடந்துகிட்டே இருந்தேன் நேற்று. ஸோ எப்படியாவது இன்றைக்கி கேலரியை வந்து நம்ம பர்ன் பண்ணிடணும் அப்படின்ட்டு. இது எதுக்கு இப்படி சாப்பிடணும், இப்படி கஷ்டப்பட்டு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நம்மளோட டேஸ்ட் பட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நேற்று டே ஓவர். ஸோ இன்றைக்கி மார்னிங் வெயிட் வந்து செக் பண்ணோம், வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக 50 கிராம்ஸ் தான் வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி டே கொஞ்சம் வந்து ரொம்பவே ஓவராக போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம நாளைக்கு டேயில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓரளவு வந்து பேலன்ஸ் பண்ணி சீக்கிரமாக மண்டேக்குள்ளே வந்து நம்ம ஸ்பீடாக வந்து லாஸ் பண்ணி நம்ம ஓவரால் 2 வீக்ஸில் வந்து எவ்வளோ லாஸ் பண்ணிக்கோம் சூப்பராக அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.